திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் ரயில் விபத்து ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்ப நீங்க சம்பவம் நிகழ்ந்த இடத்துல இருக்கிறீங்க. இந்த ரயில் விபத்து தொடர்பாக காரணமாக 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்ப இங்க மீட்பு பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு? எவ்வளவு துரிதமாக மீட்பு பணிகளை நடத்த திட்டமிட்டிருக்காங்க? பதிமூன்று ரயில் பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 7 பெட்டிகளை இந்த தண்டவாளத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கீர்கள். தற்போது சம்பவ இடத்தில் தமிழக ரயில்வே ஏடிஜிபி ஜெயராம் ஐபிஎஸ் உள்ளிட்ட ஈஸ்வர் ராவ் ஐபிஎஸ் அவர் வந்து இந்தியன் ரயில்வேஸை சேர்ந்த ஐஜி உயர் அதிகாரிகள் இந்த பகுதியில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இந்த பக்கம் பார்க்கலாம், இந்த தண்டவாளத்தில் ஏற்கனவே விபத்துக்கு உள்ளான ரயில் பெட்டிகள் அப்படியே இருக்கிறதுனால மற்ற துரித பணிகள் செய்வதில் வந்து காலதாமதம் ஏற்படுது. எனவே இதை வந்து வெளியே இழுக்கிறாங்க, பார்க்கலாம். அதாவது இந்த பெட்டிகளை ஏற்கனவே இங்க பிரச்சனைக்கு உள்ளாய் இருக்கக்கூடிய பெட்டிகளை அப்புறப்படுத்தினால் மட்டுமே அடுத்த கட்டமாக இந்த வந்து தண்டவாளத்தை சரி செய்து அடுத்த கட்ட ரயில் பெட்டிகளை இங்க வந்து இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டாரு. அது மட்டும் இல்லாமல் தேசிய பாதுகாப்பு முகமை என்ஐஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவர்களும் ஒரு பக்கம் இங்க வந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு எதுவும் சதித்திட்டம் எதுவும் காரணமாக இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு விசாரணை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் குறிப்பாக தெற்கு ரயில்வேயுடைய தலைமை இடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு பக்கத்திலே இது போன்ற ஒரு விபத்து நடைபெற்றிருக்கிறது. இதற்கான அந்த கம்யூனிகேஷன்ல எதுவும் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதா என்பன போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏன்னா மெயின் லைன்ல போக வேண்டிய ரயில் ஏன் லூப் லைனுக்கு போச்சு அப்படின்றதுதான் பிரச்சனை. ஒடிசா ரயில் விபத்துக்கும் இதுக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஒற்றுமை இருக்கு. எனவே பார்க்கலாம், இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில் டிராக் போயிட்டு இருந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு ரயில் பெட்டிகள்லாம் தலை குப்புற எப்படி கவிழ்ந்து கிடக்கிறது, விளையாட்டு பொம்மைங்க வந்து சுத்தி இருக்க மாதிரி அந்த மாதிரி வந்து எல்லா பெட்டிகளுமே வந்து தற்போது தலை குப்புற வந்து அப்புறப்படுத்தப்பட்டு வரக்கூடிய காட்சியில் தான் நீங்க நம்முடைய ஐயப்பன் ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கார். தொடர்ச்சியாக இந்த சீரமைப்பு பணிகள் இன்னும் 15 மணி நேரத்திற்கு மேல், ஏன்னா இது வந்து முக்கியமான லைன், கொல்கத்தாவுக்கு விசாகப்பட்டினம் விஜயவாடா உள்ளிட்ட குறிப்பாக தென்னகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிராக், இதனால வந்து பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன, பல பயணிகள் இன்னல்களுக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இதனால் ஒரு பக்கம் விமான கட்டணம் என்பது உயர்ந்திருக்கிறது. ஏன்னா கொல்கத்தா போறவங்க, ஒடிசா போறவங்க, விசாகப்பட்டினம் போறவங்க, அது போன்ற பல்வேறு ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும் சிரமத்தில் இருக்கிறார்கள். எனவே மீட்பு பணிகளை துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கான விசாரணை என்பதும் நடந்துட்டு இருக்கிறது. ரயில்வே போலீசார் வந்து தீவிர விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்தி, ரமேஷ், 15 மணி நேரத்திற்கு பிறகு அந்த டிராக்ல ரயில்களை இயக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அதற்குள்ளாகவே அந்த டிராக்ல தடம் புரண்டிருக்கக்கூடிய இந்த ரயில் பெட்டிகள் எல்லாமே அகற்றப்படுமா? அவங்க அந்த மீட்பு பணிகள்ல செய்யறதுல ஏதாவது அவங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கா ரமேஷ்? நிச்சயமாக பார்க்கலாம், இந்த ரயில் பெட்டிகளை பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து மக்கள் பயன்பாட்டு இருக்கிற ரயில் பெட்டிகள் எந்த அளவுக்கு வந்து தற்போது இந்த பகுதியே வந்து ஒட்டுமொத்தமாக என்ன ஒரு 75 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ரயில் என்பது இந்த பக்கத்தில் வந்து தண்டவாளத்தை எல்லாம் பீறிட்டு கொண்டு இந்த பக்கம் விழுந்த காரணத்தால் வந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து பயன்படுத்தக்கூடாத அளவிற்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நிறைய உடைமைகள் பயணிகளுடைய அந்த கிட்டத்தட்ட ஒரு 1400 பேசஞ்சருடைய உடைமைகள்லாம் இங்கேயே இருக்கின்றன. அவர்கள் தற்போது அந்த உடைமைகள் எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு சிலர் மட்டும் சிலர் எடுத்துக்கொண்டு சென்றிருக்காங்க. மற்றதெல்லாம் இங்கேயே ரயில் பெட்டிகளே இருக்கிறது. கடும் இந்த பகுதி முழுவதுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய உயிரிழப்பு என்பது தவிர்க்கப்பட்டிருந்தாலும் பெரிய சேதாரம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ரயில் பெட்டியோட இடம் வந்து பாத்தீங்கன்னா 450 டன், இந்த 450 டன்னையும் வந்து பல ஜேசிபி எந்திரங்களை வைத்துதான் வெளியில் தள்ளுகிறார்கள். எனவே இது வந்து ஒரு மிகப்பெரிய ரயில்வே பணியாளர்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா புதுசா தண்டவாளத்தை ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு போடணும், மேல வந்து இபி லைன் போடணும். ஏன்னா வந்து கீழையும் அவங்க சரி பண்ணணும், மேலையும் வந்து டிராக் மேலே வந்து இபி லைன் சரி பண்ணாதான் ரயில் இங்க வந்து ஓட்ட முடியும். எனவே ஒரு கடும் சவாலான பணியை இங்க வந்து 100க்கும் மேற்பட்ட தெற்கு ரயில்வே சேர்ந்த பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இங்க வந்து ரயில்வே போலீசார் விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். விபத்து நடந்த இடத்துல சேதங்கள் நிறைய நடந்திருக்கு, அதை காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.